செஞ்சிரி வாங்க வாங்க வடி வடி விடுங்க ஹலோ வடி விடுங்க அங்க ஆமா ரக்ஷிதா பரதநாட்டிய அரங்கேற்றம் அது அரங்கேற்றம் மாதிரி இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மிருதங்கம் வந்து மிருதங்க வித்வான் வாசிச்சாரா அந்த ரக்ஷிதாவுடைய காலு வாசிச்சுதா அப்படின்றதான் எனக்கு அவ்வளவு ஒப்பன்லையும் இந்த நளினம் அந்த போஸ்ட்லாம் சொல்லுவாங்கள்ல கோயில்களில் வந்து சிற்பங்கள் பார்த்துருக்கோம் அந்த சிற்பங்களுடைய அழகு ஒவ்வொருடைய ஒரு அந்த போஸ்டில் அதாவது குரு அப்படியாப்பட்ட குரு அமைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு எந்திரிக்கிறதுக்கே மனசு வரல அடுத்தது பார்க்கணும் பார்க்கணும் அவ்வளோ ஒரு நளினம்
அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு புரியல. ரொம்ப நல்லா கடவுள் ஆசீர்வதிக்கணும், கலை தேவி அந்த குழந்தைய மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். அரங்கேற்றம் இதுவரெல்லாம் வந்து இந்த நடனத்தில் வந்து ஒரு கடம் இந்த பானையை வச்சு ஒரு பிடிச்சது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தமிழ் திரையுலகளை வந்து மட்டும் இல்லை, இந்திய திரையுலக உலக திரையுலகளை வந்து ஒரு நாட்டிய பேரவழி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, வைஜந்தி மேலே பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை லட்சிதா வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், உலகெல்லாம் பேர் எடுக்கிற அளவுக்கு மிக சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய வரப்பு உண்மை. இது வந்து கல்யாண சாருக்கு அந்த சிறப்பு சார், வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிடுங்க.